அதிகமாகவே நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும், ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன் சலைன்ஸ் உள்ளிட்டவங்களே நீங்கள் அதிகமாக பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதோடு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கூடுதலாக இந்த நம்ம 300 படுக்கைகள் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க ஐசோலேஷன் வார்டில் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில் அவுட்டரில் வந்து இந்த ஐசோலேஷன் வார்டு அமைக்கிறதுக்கு உடனடியாக தீவிரமாக வார் ஃபுட்டிங்கில் நடவடிக்கைன்னு சொல்லுவோம். மதுரைனா மதுரையோட அவுட்டரில், சென்னைனா சென்னையில் தாம்பரம் போன்ற அவுட்டர் பகுதியில் வந்து நம்ம ஐசோலேஷன் வார்டை வந்து ஃபுல் எக்யூப்டாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத, அதுக்கு என்ன உதவிகள் வேணாலும் அரசு உடனடியாக செய்யும், நீங்கள் வந்து இமீடியட்டாக 24/7 அதை வார் ஃபுட்டிங்கில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து போர்ட் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இது முடித்தோன்னே இங்கே நம்முடைய துறைமுகத்துக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அங்கேயும் நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக தேவையான ப்ரிப்பேர்னஸ் பார்க்க போகிறோம். அதே போல் ரயில்வே வந்து இந்த கிளீனிங் சொல்லிக்கிறாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ரயில்வேல ஸ்க்ரீனிங்கை விட அந்த கிளீனிங் இஸ் ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அதை அந்த கிளீனிங்கை ரொம்ப நீங்கள் சுத்தமாக பராமரிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குறும்படம் ஒன்று எடுத்துக்கிறோம், ரொம்ப ஒரு நம்ம யோகி பாபி அவர்களை வச்சு ஒரு குறும்படம் எடுத்திருக்கோம். அதை முதலமைச்சர் அப்ரூவ் பண்ணுங்கள். விரைவில் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி மாலை நான் அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது நிச்சயமாக பொதுமக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியான ஒரு குறும்படம் இன்றைக்கு மாலையில் அரசு வெளியிடும், அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு காலையில் அதை நாங்கள் ட்வீட் மூலமாக தெரிவித்தோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, அவர் வந்து அந்த ஏற்கனவே பாசிட்டிவான ஒருத்தர் வந்து நமக்கு இம்போர்ட் பேஷண்ட் தான். ஸோ அவர் வந்து பாதித்த ஒருவர் நேரடியாக வந்து நமக்கு வந்ததுனால அதை நம்ம துறை கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணதுனால அவர் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி இப்போ வந்து அவரை நம்ம ஐசோலேஷன் வார்டில் வச்சுக்கிறோம். ஸோ அவர் நலமோடு இருக்கிறார், பேஷண்ட் வந்து ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் அவருக்கு டயபெட்டிக்லாம் இருந்தால் கூட 45 வயசு இருந்தால் கூட நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர்கள் உள்ளிட்ட மருத்துவர்கள் ரொம்ப அவங்கள தீவிர நல்ல ஒரு உயர்தர சிகிச்சை அளித்து இப்போ வந்து 2 நாளாக ஃபீவர் இல்லாமல் பேஷண்ட் இஸ் ஃபைன், அவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறாரு, நலமோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய மனைவிக்கு நம்ம பிளட் சாம்பிள் எடுத்தது இப்போ நெகட்டிவ் வந்திருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அதோடு நீங்கள் எல்லாம் செய்திகளில் ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டால் அந்த டெக்சாஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த 15 வந்து சிறுவன் அவருக்கும் பிளட் சாம்பிள் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இது வரைக்கும் மொத்தம் நம்ம 70 சாம்பிள் எடுத்துருக்கிறோம், 61 சாம்பிள் நெகட்டிவ் வந்திருக்கு, 1 பாசிட்டிவ், மீதி 8 வந்து ப்ராசஸில் இருக்குது. இந்த 8 வந்து ஏற்கனவே ட்ராவல் ஹிஸ்ட்ரி, அந்த பாதிப்படைந்த இப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த நபரோட உடன் ட்ராவல் பண்ணவங்க அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். அதனால் அரசை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தலைமையில் தேவையான அறிவுரைகளை வழங்கியதோடு எஃபெக்டிவ் மானிட்டரிங், கண்டினியூஸ் மானிட்டரிங் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு பயம், பொதுமக்கள் எல்லாரும் மாஸ்க் அணியணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு ஒரு வீண் வதந்திகளை தயவுசெய்து நம்ப வேண்டும். திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறோம், முதலமைச்சர் அதை கன்வே பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ வீண் வதந்திகளை தயவுசெய்து யாரும் நம்பி பேனிக் ஆக வேணாம். அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்ன கொஸ்டின் புரியல இல்லை சார். இல்லை அது விட்டு உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது புரியும், அது நீங்கள் நான் சொன்னேன் சார். அது ப்ளீஸ் என்ன மருந்து என்ன மாத்திரம் நான் எப்படி சொல்ல முடியும், ஒரு ப்ளீஸ் வெயிட். அதாவதுங்க ஒரு ஒரு அவர் வந்து நம்ம தெர் இஸ் நோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ், இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கான சரியான மருந்து என்பது கிடையாது, ஆனால் சிம்டமேட்டிக்காக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ மருத்துவ வல்லுநர்கள் தான் இப்போ டாக்டர் ரகுநந்தன் இருக்காங்க, சிம்டமேட்டிக் இப்போ காய்ச்சல்னால் காய்ச்சலை ட்ரீட் பண்ணுவோம், மூச்சுத்திறல்னால் மூச்சுத்திறல் ஆக்சிஜன் கொடுப்போம், நெபுலைசர் கொடுப்போம், ஃபீவர்னா ஃபீவரை நம்ம பேரஸ்டமால் கொடுப்போம். அதனால் என்ன அவருக்கு தேவையோ அவருடைய அக்கார்டிங் டு த பாடி கண்டிஷன் மருத்துவ குழு டீம் வந்து ரகுநந்தன் இருக்காங்க, சிம்டமேட்டிக் இப்போ காய்ச்சல்னால் காய்ச்சலை ட்ரீட் பண்ணுவோம், மூச்சுத்திறல்னால் மூச்சுத்திறல் ஆக்சிஜன் கொடுப்போம், நெபுலைசர் கொடுப்போம், ஃபீவர்னா ஃபீவரை நம்ம பேரஸ்டமால் கொடுப்போம். அதனால் என்ன அவருக்கு தேவையோ அவருடைய அக்கார்டிங் டு த பாடி கண்டிஷன் மருத்துவ குழு டீம் வந்து அதை சிறப்பாக ட்ரீட் பண்ணி அவரை குணப்படுத்திருக்காங்க, அதை நீங்கள் வரவேற்கணும். அதுதான் நல்ல விஷயம். சோசியல் மீடியா வந்து எப்படி சார் கண்காணிக்கிறீங்க? ஏன்னா அதுல தான் பேனிக் வந்து அதிகமா கிரியேட் ஆகுது, நிறைய பேர் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ஹாஸ்பிடல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சி இல்ல. முதல்ல ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. பொதுவாக 24/7 அனைத்து சேனலுமே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு நல்ல விழிப்புணர்வையும் அரசினுடைய செய்திகளையும் நீங்கள் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. அது நிச்சயமாக இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொதுமக்களுக்கு அது அவசியமான ஒன்று, தேவையான ஒன்று. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் விழிப்புணர்வு செய்திகளை போடுறீங்க.
அதனால சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல குறிப்பா வந்து நிறைய நெகட்டிவ் செய்தி வருது. இப்போ உதாரணத்துக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் ரெண்டு பேரை குவாரண்டைன் பண்ணிட்டீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முற்றிலும் தவறு. அதிகாரபூர்வமான செய்திகளை அரசு வெளியிடுது, அதை தாண்டியும் அரசு வெளியிடுவதை தாண்டி தவறான செய்திகளை தொடர்ந்து இனிமே வெளியிட்டா நிச்சயமா அரசு வந்து காவல்துறையில மக்கள் நல்வாழ்வுத்துறை புகார் செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் ரொம்ப திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறேன். விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? அதே போல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிற மாநில எல்லைகள்ல வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த பரிசோதனை ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரிசோதனை ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த சைனால ஊகான் மாநிலத்தில் கேஸ் இருந்தப்ப இந்தியாவுக்கு கேஸ் வராத அந்த சூழ்நிலையில கூட நம்ம இமீடியட்டா வந்து சென்னையில கிங்ஸ்ல நம்ம கிண்டி கிங்ஸ் நம்ம ஆய்வகத்தில் வந்து அந்த பரிசோதனைக்கான ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ணி இப்போ வரைக்கும் அங்கே நம்ம பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை தாண்டி இப்போ தேனிக்கு நமக்கு மத்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்து தேனியிலையும் இன்னையிலிருந்து ரெடி ஆயிரும். நேற்று உங்கள்கிட்ட சொன்னோம், ஸோ தேனியிலையும் இந்த பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி ரெடி ஆயிரும். அதோட சேர்த்து இன்னும் 4 இடங்களில் தேவைனா பண்ணிக்கலான்னு ஒரு 4 இடத்துல தமிழகத்துக்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு உறுதியானதுக்கு அப்புறம் அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ விமான நிலையத்தை பொறுத்தவரை நிச்சயமாக அது ஒரு நல்ல கேள்விங்க, அது ஒரு சவாலான விஷயம்தான். அதாவது 8500 பேர் தினமும் வந்து செல்லக்கூடிய, தினமும் அரைவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கரியரோடு அந்த வைரஸை சுமந்து கொண்டு வருபவரை வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஐசோலேஷன் பண்ணுறது மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த நோய் ஸ்ப்ரெட், அதாவது ஸ்ப்ரெட் அப்படின்றது தமிழ்நாட்டிலேருந்து இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஒருவர்கிட்டருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய அந்த நிலை இல்லை. அதை நம்ம ரொம்ப உறுதிப்படுத்திக்கிறோம். ஐ ஹோப் தட் யூ நீங்கள் எல்லாருமே அது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எடுத்துக்க நடவடிக்கை. பட் இம்போர்ட் இந்த இப்போ நமக்கு வந்த பாசிட்டிவான கேஸ் அது இம்போர்ட்டட் கேஸ். ஏற்கனவே கெரியராக இருந்து அவர் வந்து இங்கே அந்த கிருமியோடு இங்கே வந்துட்டார். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையும் கிருமியோடு ஒருத்தர் வர்றப்ப அவரை நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அவரை ஐசோலேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயம்னா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தெர்மல் ஸ்க்ரீனிங் அங்கே வந்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஹேண்ட் சானிடைசரில் வந்து ஏர் சானிடைசர் பண்ணிக்கிறோம். ஹை எக்யூப்மெண்ட்டை ஏர்போர்ட் அத்தாரிட்டி வாங்கணும்னு சொல்லிக்கிறோம், அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே சேஃப்டி கேர் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ நிறைய அதனால தான் அதை நம்ம அப்பீல் பண்ணுறோம். ஸோ மத்திய அரசு இப்போ அந்த மாதிரியான ஃப்ளைட்டு, இப்போ விசா கேன்சல், ஒரு 4 நாடுகளுக்கு விசா கேன்சலேஷன் போன்ற அந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு, அது மத்திய அரசு தான் செய்யணும். அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யூனியன் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 100% போதுமான பாருங்க, ரொம்ப தேர் ஆல் அவர் ஃபேமிலி. இந்த சூழ்நிலையில் நான் அதனால தான் மருத்துவர்களுக்கு நேற்று பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக மருத்துவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டேன். இன்னைக்கு கூட இப்போ இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்டிங் டாக்டருங்க. அதனால தான் அவங்களே நம்ம மருத்துவர்கள் அழகாக அவங்க தாமாவே முன் வர்றாங்க. அவங்களே மருத்துவர்களையும் மோட்டிவேட் பண்ணுறோம். ஸ்டாஃபு எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் பக்காவான சேஃப்டி கியர் எல்லாமே கொடுத்து அந்த நோயாளிக்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த நோயாளி வந்து ஒரு மாரலாக வந்து டீமாரலைஸ் ஆயிருந்தார். அதாவது ஒருத்தருக்கு உங்களுக்கே தெரியல, ஒருத்தருக்கு ஒரு நோய் பாதிப்புன்னு சொல்கிறப்ப அவர் டீமாரலைஸ் ஆகிறார். ஸோ அவர் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அவருக்கு மோட்டிவேட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனதில் நம்ம வலிமையோடு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு அவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி புக்ஸ்லாம் அவரை வாங்கி கொடுத்து படிக்க வச்சு அந்தளவுக்கு அவரை நம்ம பேஷண்ட்டை ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பார்த்தனால தான் இன்றைக்கி வந்து அவர் அவுட் ஆஃப் டேஞ்சராக இருக்கிறார். ஸோ அவர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கொரோனா வைரஸுடைய பாதித்த பாசிட்டிவ் இந்த நோயாளியை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சு. இல்லை சார், இல்லை சார், அது ஒன்றும் இல்லை சார், அது ஏர்பன் நான் சொன்னேன், அது கரெக்ட் தான். அது கண்டிஜியஸ் டிசீஸ், அதாவது கம்யூனிகேபிள் டிசீஸுங்க, தொற்று நோய். இப்போ ஏர்பான் டிசீஸ் எப்படின்னா காற்று மூலம் 1 மீட்டர் நீங்கள் வந்து இருமுறப்ப தும்முறப்ப 1 மீட்டர் தூரத்துலவுக்கு அந்த ட்ராப்லெட் தெரிக்கும், அந்த ட்ராப்லெட் தெரிக்கும். அதனால தான் இந்த குறும்படத்தில் நாங்கள் எல்லாமே விளக்கமாக சொல்லிக்கிறோம், இன்று மாலையில் அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த சீஃப் செக்ரட்டரி வந்து நம்முடைய தலைமைச் செயலாளர் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சுக்கிறாங்க. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இமீடியட்டாக ஸ்டேக் ஹோல்டர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி, உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹோட்டல்ஸில் மால்ஸில் எல்லாத்துலேயும் ஐஇசி வைக்கணும், பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், கல்லூரிகள் பள்ளூரிகளில் ப்ரேயரில் சொல்லணும், ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம எப்படி பண்ணணும், எத்தனை முறை பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இப்போ எல்லோரும் இப்போ ஹேண்ட் சானிடைசரில் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க, நிச்சயமாக கிடையாதுங்க. சோப்பில் கை கழுவுனா போதும். ஸோ ஐயோ ஹேண்ட் சானிடைசர் கிடைக்கலைங்க சார், அந்த சோப்பு திரவம் கிடைக்கல, அந்த மாதிரி இந்த பிராண்ட் வேணுமா, எதுவும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சோப்பில் கை கழுவுனா போதும். மாஸ்க் எல்லாரும் போட வேண்டியதில்லை,
எல்லாரும் மாஸ்க் போடணும். மாஸ்க் யார் போடணும்? நோய் எதிர்ப்பு சக்தி கூட ஒருத்தர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாரு, லங் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருப்பாரு, ரீனல் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருப்பாரு, ஒரு கேன்சர் சிகிச்சை எடுத்திருப்பாரு, சமீபத்தில் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இம்யூனோ சப்ரஸிவ், அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு அந்த சிகிச்சையில் இருப்பாங்க பாருங்க, அவங்க இம்யூனோ சப்ரஸன் பேஷண்ட் தான் மாஸ்க் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம ட்ரீட் பண்ண ஸ்கிரீன் பண்ணக்கூடிய எங்களுடைய மருத்துவர்கள் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து போடணும். இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இமிகிரேஷன் அத்தாரிட்டி தான் போடணும். ஸோ எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணுன்ற நிலை நிச்சயமாக தமிழகத்தில் இல்லை. அதனால் அப்படி எல்லாரும் மாஸ்க் போட்டு ஒரு பேனிக் சுச்சுவேஷனை தயவுசெய்து கிரியேட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் வந்து அந்த மாதிரியான பேனிக் சுச்சுவேஷன் இல்லை, ஒரே ஒரு கேஸ் இம்போர்ட் ஆகிருக்கு, அதை பக்காவாக மக்கள் நல்வாழ்வுத்துறை எஃபெக்டிவாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம், ட்ரேஸ் பண்ணிக்கிறோம், ட்ராக் பண்ணிக்கிறோம், யார் யாருக்கெல்லாம் போனார், எங்கெங்கெல்லாம் போனார் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ அவர் எல்லா அவரோட காண்டாக்ட் அத்தனையும் எடுத்துட்டோம், அவ்வளோ பேருக்கு சாம்பிள் எடுத்துட்டோம், இன்னொரு 7 பேருக்கு அது சாம்பிள் நமக்கு வர வேண்டியிருக்கு, அதுவும் வந்துட்டால் டோட்டலாக நமக்கு நில்லாயிரும். அதனால் நமக்கு வந்து பதட்டம் பீதி தேவையில்லை. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துட்டு இருக்கு. நல்ல க்வெஸ்சன் தாங்க. இந்த நேரத்தில் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் யாரெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறோமோ அவங்க எங்கள் கோஆப்ரேட் கொடுக்கணும். இப்போ ஒரு நோயாளி, இப்போ நம்மளே சுகாதாரத்துறையிலேருந்து தொலைபேசியில் அழைக்கிறப்பே அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகிக்கிறாங்க, சார் என்ன சார் சுகாதாரத்துறை நீங்கள் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்களே, எங்களை வீட்டிலே இருக்க சொல்கிறீங்க. ஸோ இது வந்து எல்லாருடைய நலனுக்காக தான். ஸோ இந்த நோய், இந்த வைரஸ் மற்ற இடங்களில் பரவக்கூடாதுன்றதுக்காக சுகாதாரத்துறை எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் எல்லாரும் ஒத்துழைப்போம். நானே இப்போ நானும் செக்ரட்டரி போய் அங்கே வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறப்ப கூட அந்த கியூவில் நிற்கிறதுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க சங்கடப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சங்கடங்களை தவிர்த்து துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ அந்த ஸ்க்ரீனிங்கில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ தாமதத்தை தவிர்த்து அதை நிச்சயமாக அரசு செய்யும். நம்ம அதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த கேள்விக்காக தான் முகமூடியே வந்து பதுக்கல்றாங்க, இல்லை முகமூடி அதிக சாரி மாஸ்க் வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் நான் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறேன். எல்லாரும் மாஸ்க் போடணுன்ற நிலை வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் யாரும் போடல, நான் போடல, இங்கே யாரும் எல்லாரும் மருத்துவர்கள் யாரும் போடல, வேண்டியதில்லை. ஸ்டேக் ஹோல்டர், ஸோ மருத்துவமனையில் பணிபுரியக்கூடியவங்க அங்கே அந்த அவங்க போடணும், ஸ்க்ரீன் பண்ணுற இடத்துல போடணும், வேற எங்கேயும் போட வேண்டிய நிலை இல்லை. அதனால் அந்த அந்த அதுக்கு உண்டான இப்போ அந்த நிலை இல்லைன்றதை நம்ம உணர்ந்துட்டாவே இந்த க்வெஸ்சன்ஸ் அரைஸ் ஆகாது. சரி இல்லை இல்லை அது மாதிரியான ஒன்றும் சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் எமோஷனல் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ முதல்ல வந்து நம்ம ஸ்க்ரீனிங்கு இங்கே நோய் பரவாமல் தடுக்கூடிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இந்த நீங்கள் சொல்கிற எங்கேயாவது எந்த நாடுகளில் பாதிப்பு இருக்கிறோம் அங்கே இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள நம்ம வந்து டிரான்ஸிட் பண்ணி குவாரண்டைன் பண்ணுறதை மத்திய அரசு செஞ்சிட்ருக்கு. ஸோ அதை நம்ம மத்திய அரசுக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து மத்திய அரசுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு அதுக்கு உண்டான தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி தான் எங்கே பாதிப்படைந்தாங்களோ அவங்களை கொண்டு வந்து டெல்லியிலே வந்து 14 டேஸ் அவங்க குவாரண்டைன் பண்ணி நமக்கு அனுப்பிச்சாங்க, நெகட்டிவ் ஆகிட்டு அப்புறம் நம்ம ஒரு 14 டேஸ் குவாரண்டைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகமும் மத்திய சுகாதாரத்துறையும் அது செஞ்சிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து ஸ்கிரீனிங் வந்து 122,318 பேரை நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கிறோம். வந்து ஓவரால் வந்து அப்ராட்லேருந்து வந்தவங்க எல்லாரையும் அதில் டைரெக்டாக நம்முடைய டைரக்ட் கான்டாக்ட் நீங்கள் யாரை வச்சுக்கோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இந்த இப்போ குறிப்பாக வந்து நீ கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின், அதாவது இப்போ சைனா அப்புறம் சவுத் கொரியாவில் கேஸ் அது, சவுத் கொரியா, இட்டாலி, ஈரான், அப்புறம் நமக்கு ஜப்பான், இந்த 5 நாடுகளில் வரக்கூடிய எல்லாரையுமே கண்காணிப்பில் வைக்கணும்னு நமக்கு வந்து யூனியன் மினிஸ்ட்ரியில் அட்வைஸ் இருக்குது. ஸோ அந்த 5 நாடுகளில் வரக்கூடிய இன்வேரியபிளி சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ, ஏன்னா இங்கே இப்போ அங்கே தான் அந்த வைரஸ் வீரியமாக இருக்கிறதுனால, வீரியமாக இருக்கக்கூடிய வேகமாக பரவிட்டு இருக்க இந்த 5 நாடுகளில் யார் வந்தாலும் சிம்டம்ஸே இல்லாட்டினாலும் அவங்கள வந்து நீங்கள் ஹவுஸ் குவாரண்டைனில் வச்சு நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். ஸோ தட் அவங்கள்ட்ட டெய்லி ஃபோனில் பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ்னால் உடனே வந்துடணும்னு சொல்லிக்கிறோம், அவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து 1088 பேரை நம்ம மானிட்டர் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் யாருக்காவது சிம்டம் இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய தொலைபேசியும் நம்ம வந்து கரெக்டாக சுகாதாரத்துறையில் வச்சு 24/7 கண்ட்ரோல் ரூம் போட்டு, கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒவ்வொருத்தருடைய அந்த ஃபார்ம் நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஃபார்மை வாங்கிட்டு அவங்க எல்லாரையும் தொலைபேசியில் பேசுகிறோம்.
அவ்வளவு தூரம் நம்ம வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், இதுல வந்து நாங்க கேட்கறோன்றக்காக நீங்க தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொல்ற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தரையும் அவங்க மனசு சங்கடப்படாத அளவுக்கு அதே நேரத்தில் நம்முடைய நடவடிக்கையும் உறுதியாக எடுக்க வேண்டிய நிலையில் அரசு இருக்கிறது. அதனால முதலமைச்சர் ரொம்ப தேவையான எல்லா அட்வைஸையும் கொடுத்துக்கிறாங்க, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் கிவன் அ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், அது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தேவையான அளவு எங்களுடைய என்எச்எம்லேருந்து தேவையான நிதிகளை வந்து பயன்படுத்திக்க சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த மாதிரியான ஃபண்டு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை இருக்கு. முதலமைச்சர் அதற்கு உண்டான ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. மத்திய அரசு எப்போது வழங்கினாலும் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம துறை சார்பில் உள்ள நம்ம நிதிகளில் தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே பட்ஜெட்லேயே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து தேவையான நிதிகளை எப்பொழுது வேணாலும் வழங்கப்படும்ன்ற ப்ரொவிஷனை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் குவாரண்டைன், ஹோம் சர்வேலன்ஸ், வீட்டில் வச்சு கண்காணிக்கிறது. ரெண்டே மொத்தம் மூணு பேர், ஒன்று வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ரெண்டு பேர், உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ பாசிட்டிவ் வந்த கேஸ் ஒன்று, இன்னொன்று நம்ம இந்த அமெரிக்காவில் டெக்ஸாஸ்லேருந்து வந்து அந்த 15 வந்து சிறுவன் அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல். ஓகே, தேங்க்யூ. இந்த அஞ்சு நாடு பாதிக்கப்பட்ட நாட்டுல இருந்து வரக்கூடாதுன்றதுக்காக விசாஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த அஞ்சு நாடுகள்ல இருந்து. சோ அந்த மாதிரி யாராவது இங்க ஏற்கனவே இருந்தாலும் நாங்க ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் அப்பீல் பண்றோம், இந்த மாதிரி இருந்தா அந்த அந்த மாதிரி கேன் ப்ளீஸ் கோ பேக். அதுக்குதான் சொல்றேன், விசா வந்து கேன்சல் ஆயிருக்குது இந்த அஞ்சு நாட்டுல இருந்து வரவங்களுக்கு. சோ அவங்க அந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டாலும் அவங்கள ரிக்வெஸ்ட்